பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 13வது எபிசோட்கான ப்ரோமோவை விஜய் டிவி வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. நேத்து ஜூலியை எப்படி டார்கெட் பண்ணாங்களோ அது மாதிரி ஜென்ஸ் டீம்லாம் சேர்ந்து பரணியை டார்கெட் பண்றாங்க. அப்பா கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்னேகன் பிக்பாஸில் தான் முதல குத்துற இதுலையுமாடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு ஆர்த்தி நல்லா ஏற்றி விடுற மாதிரி பக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. அதுக்கு பரணி நான் எந்த விதத்தில் அவரோட முதல குத்துணுன்னு கேட்குறாரு. இப்படியே வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும்போது பரணி ஒரு கட்டத்தில் எங்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சைகையில் கட்டுறாரு. பரணி ஜூலி மாதிரி டெம்பர் ஆகாமல் அந்த இடத்துல அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனாலும் ஸ்னேகனும் ஆர்த்தியும் பரணியை விடுறதா இல்லை. பரணி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது பரணி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கு ஆர்த்தி நக்கல் பண்ணுறாங்க. ஸ்னேகனும் பரணிக்கிட்ட வம்பிழுக்கிறாரு. பரணி ஒரு கட்டத்தில் கஞ்சா கருப்பு அண்ணனை முதுகில் குத்துறதுக்கு நான் யாருன்னு கேட்குறாரு. ஆனாலும் ஸ்னேகன் ஏதோ வம்பிழுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பரணி கன்ஃபஷன் ரூமில் போய் பிக்பாஸ்ட்ட என்னால் முடியல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அழுகிறாரு. வாயிலாக பூச்சி போல ஒருத்தர் கலாய்ச்சா திருப்பி கலாய்க்க தெரியாத பரணி ஆர்த்தி ஸ்னேகன் கஞ்சா கருப்பு உள்ளிட்ட முதலைகள்கிட்ட மாட்டி தவிக்கிறது நம்மளால் பார்க்க முடியல. இன்னும் ரெண்டு நாளில் ஓவியா கஞ்சா கருப்பு பரணி மூணு பேர்த்துல யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பரணிக்கும் ஓவியாக்கும் நல்ல பெயர் இருக்குது. அநேகமாக கஞ்சா கருப்பு தான் வெளியே போவார்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இவங்க மூணு பேரில் யார் வெளியே போக போகிறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.